ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேண்டம் முகமுடி வீரர் வேதாளருடைய ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு சுவாரஸ்யமான கதையங்க நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வேதாளருடைய காதலியான டயானா வீட்டை வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டயானா இருக்கிறா, அவங்களுடைய பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அது வேறு யாரும் கிடையாது, வேதாளர் அங்கே விருந்தினராக வரவிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருமே அங்கே வந்துடுறாரு. ஸோ டயானா கிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே அந்த டயானாவுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேதாளரை பார்த்து அப்படியே ஆச்சரியத்தில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வேதாளர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்காரு, காட்டுக்குள்ளே வாழ்கிறாரு, தங்களுடைய மகளை வந்து பார்த்தீங்கன்னா விரும்புறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி வியந்து ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வித்தியாசமான நபர் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டயானா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு எல்லாமே தெரியும், வேதாளரை பற்றி, இவர் வசிக்கக்கூடிய அந்த காடு, அந்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் வேதாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நகர்ப்புறங்களில் வாழ்ந்தது கிடையாது. அதனால டயானாவுடைய தோழிகள், அவங்க அவளுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து பெருசாக அவருக்கு தெரியாது. அதனால இந்த இருக்க ஒரு பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவள் கோரிக்கை வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேதாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கிறாரு. அதே சமயத்தில் ஒரு சிறைக்கூடத்துலேருந்து டான் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விடுதலையாகி வர்றாரு. ரொம்ப நாளாகவே சிறையில் இருந்த ஒரு நபர். ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரு காருமே காத்துட்ருக்கு. அதில் அந்த டானுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இவருமே காரில் ஏறிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டானும் சரி அவனுடைய நண்பர்களுமே சரி திருடனுங்க. ஸோ வெளில வந்தோடனே இந்த டான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பார்ட்டி ஒன்று நடக்க போகுதாமா, ஒரு முகமுடி திருவிழா அப்படின்னு ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டு வித்தியாசமாகவே அந்த பார்ட்டி வந்து கொண்டாட போகிறாங்க. நிறைய பணக்காரங்க எல்லாருமே அந்த பார்ட்டியில் வருவாங்க. காவலுக்கு செக்யூரிட்டி அதிகாரிகள் ஒரு நாலு பேர் நம்ம தான் இருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த பணக்காரங்க வந்து நிறைய பேர் இந்த பார்ட்டிக்கு வர்றதுனால நிறைய பேர் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அந்த நகைகள் எல்லாமே அணிஞ்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் வந்து ஒரு பார்ட்டி கலந்துக்கு போகிற மாதிரி அந்த காஸ்டியூம்லாம் போட்டு போய் சரியான சந்தர்ப்பம் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து வலுக்க டைம் அந்த நகைகளை கேட்டு வாங்கிக்கலாம், திருடிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டு அந்த ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ இங்கே வேதாளரும் டயானாவும் சொன்ன அந்த ஒரு பார்ட்டியுமே அதுதான். ஸோ அவங்களுமே அங்கே தான் போக போகிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேதாளர் ஏற்கனவே ஒரு காஸ்டியூமில் தான் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு பற்றி யாரையுமே சந்தேகம் வராது அப்படிங்கிறனால அவர் அப்படியே வராரு. டயானா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்லாம் போட்டுட்டு அவங்களுமே ரெடியாகிட்டுருக்குறாங்க. அங்கே டான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு வேதாளருடைய முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா பதிஞ்சிருக்குது. ஸோ அதுலேருந்தே தெரியுது வேதாளர் தான் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டானை வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு அமைச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது அடித்தார் அப்படின்னா அந்த ஒரு மோதத்தில் இருக்கக்கூடிய அந்த கபால முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாடைகளை பதிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்போ ஒரு வாட்டி இந்த ஒரு நபரை வந்து அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அந்த டானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த நபர் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டானுடைய நண்பர்கள் கேட்க, இது என்ன முகத்தில் ஒரு முத்திரை இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது, என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும் வந்து அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது டானுடைய நண்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பமாக புரியாமல் தான் இருக்குது. ஸோ இந்த மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஸ்டியூம் மாதிரி தாடியெல்லாம் வச்சு ஒரு கடற்கொள்ளையன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறுவேஷம் அந்த டானுங்கிற நபர் போட்டுக்கிற அப்படி அவனுடைய நண்பர்களுமே அதுக்கு தகுந்த காஸ்டியூமில் வேறு மாதிரி அவங்களும் போட்டுக்கிட்டு கடைசி அந்த பார்ட்டிக்கு எல்லாருமே வராங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை விலையுயர்ந்த ஆபரணங்கள் எல்லாமே அணிஞ்சிருக்காங்க. ஸோ டானும் அவனுடைய ஆட்களுமே அங்கே வந்து அதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. சரியான சமயம் பார்த்து இவங்ககிட்டருந்து இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேதாளர், டயானா இவங்கள் எல்லாருமே வராங்க. வேதாளர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த உரைகளில் துப்பாக்கிகளை வச்சுருப்பாங்க. செக்யூரிட்டி அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு மாறுவேஷம் போட்டு காஸ்டியூமில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கிகளை மட்டும் ஒரு மாதிரி வாங்கி ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வேதாளரை உள்ள அனுப்புறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்குள்ளியன் மாதிரி வேஷம் போட்டிருக்கக்கூடிய அந்த டான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாளரை பார்த்தோன்னே பயப்படுறான், ஒரு மாதிரி தடுமாறுறான். உடனே அவசரப்பட்டு உடனே இப்போ எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு தன்னுடைய ஆள்கிட்ட சொல்லி தண்ணியெல்லாம் குடிக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு அந்த டானுடைய நண்பன் கேட்கும் பொழுது டான் சொல்கிறான், என்னை ஜெயிலுக்கு அனுப்புனவனே வந்தால் அவன மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட இருந்த நபர், நீ ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்க, எல்லாருமே மாறுவேஷம் போட்டு காஸ்டியூமில் தான் இருக்கிறாங்க, நீ தப்பாக கூட புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய அந்த வேதாளருடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் இருக்கும், அது வந்து இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ தான் இவன் இல்லை அப்படிங்கிறத நம்பு அப்படிங்கும் பொழுது அதை அவருமே செக் பண்ணுறக்காக போகிற அப்படி. ஆனால் உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கும் பொழுது தான் வேதாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோதிரத்தை தெரிகிற மாதிரி போட்டிருப்பாள் அப்படி. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்பக்கமாக அந்த மோதிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தான் மாட்டியிருப்பாள் அப்படி. ஸோ அதை பார்த்துட்டு வந்த அந்த டானுடைய நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த
டானுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியாவது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சமயமே வந்துடுது. அந்த டானுடைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இந்த செக்யூரிட்டி ஆட்கள் எல்லாமே காஸ்ட்யூமில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் ஒரு அறைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு நாலு பேர்த்துக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. ஆனால் ஏன் அங்கே வந்தோம் அப்படிங்கிறது செக்யூரிட்டிகளுக்கு தெரியல. நம்ம பொதுமக்களை பாதுகாக்க, அந்த பார்ட்டியில் கலந்துகளை பாதுகாக்க நம்ம அங்கே இருக்கணுமே, எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு குழம்பி போயிருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான் அவனுடைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வலிச்சு துப்பாக்கி முன்னையில் மிரட்டி அவங்களை அங்கேயே ஒரு மாதிரி கட்டி போட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதையும் ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கிகளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டே இருந்துமே நகைகள் இதெல்லாமே வாங்குறாங்க அப்படியே. வேதாளருமே அந்த நேரத்தில் எதுவுமே பண்ண முடியல, துப்பாக்கிகள் வேற அங்கே வெளியிலேயே விட்டு வந்திருப்பார். ஸோ இருந்தாலுமே யாருக்கு எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி பொறுமையாக தான் இருக்குது அப்படி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய நகைகள் எல்லாமே கழட்டி இதில் போடு அப்படின்னு அந்த டான் சொல்லும் பொழுது அவள் கொஞ்சம் மறுக்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கிகளை ஒரு மாதிரி முளைக்கி மிரட்டி எல்லாம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையே பார்க்குறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டயனா கிட்ட வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நகைகளை கேட்கும் பொழுது அவளுமே மறுக்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதாளர் அங்கே முன்னாடி வந்து அவங்ககிட்ட ஏதாவது பம்பு பண்ணிங்கன்னா நீ தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டானுக்கு பயம் வருது. திரும்ப பார்த்த அதே நபர் வந்து பார்த்தேன் அப்படி முன்னாடி வந்து நிற்கானே அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே நீ யாரும் உன் முகமுடைய கழட்டு நான் உன்னை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது உனக்கு இந்த 1964 என்ன நடந்தது அப்படின்னு தெரியுமா, குறிப்பிட்ட ஒரு நாளை வந்து சொல்லி காட்டுறான். ஸோ அந்த நாளில் அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறது வேதாளருக்கு தெரியல. டானுடைய நண்பனாக கூட இருந்தவனுக்கு எதுக்கு இந்த கேள்லாம் கேட்டுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நகையெல்லாம் சேகரித்து வச்சுருக்கோம், இங்கேருந்து போகிற வழியை பார்க்கணுமே, ஏதாவது சொதப்பிக்கிட்டு வச்சிருவானோ அப்படின்னு அந்த நபர் கவலைப்பட்டு இருக்கா அப்படி. ஆனால் இந்த டான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கல ஒரு மாதிரி உறுதியாக இருக்கும்பொழுது வேறு வழி இல்லாமல் நீ போய் அப்படின்னு இல்லை நான் உன்னை அப்புறம் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு வேதாளரை அங்கிட்டு ஒரு மாதிரி அமைச்சர் அப்படி. அடுத்தது அந்த டான் வந்து பார்த்தீங்கன்னா டயனாவுடைய அம்மா கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நகைகளை கேட்கும் பொழுது அவங்களுமே கொஞ்சம் மறுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயனாவுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டானுடைய தாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே அகற்றியாகாது, கையை அப்படியே வீசும் பொழுது அந்த தாடி அப்படியே கலந்து விழுந்தது, அவனுடைய மாறு வேஷம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிருக்கு. ஸோ வேதாளர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டானை பார்க்கும் பொழுது தன்னுடைய அந்த மோதிர முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இவனை நம்ம எங்கேயோ நம்ம எப்பயோ சிறையிலேருந்து நம்ம சிறையில் அடைச்சிருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த முத்திரையை பார்த்தோன்னே வேதாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோதிரத்தை திருப்பி ஒரு மாதிரி அந்த டான்கிட்ட காமிக்கும் பொழுது, ஸோ நீ தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மும் பண்ண பொழுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வேதாளர் பின்னாடி போய் சுவிட்சை ஒரு மாதிரி ஆஃப் பண்ணி ஒரு மாதிரி அந்த அறையவே இருட்டாக வந்து ஆக்கிடுறாரு. சுவிட்சை ஒரு மாதிரி ஆஃப் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து விலகி போயிடுறாரு. என்ன நடக்குன்னு தெரியாமல் அந்த டான் வந்து துப்பாக்கி முளக்கிற அப்படி. ஆனால் அந்த இது வந்து பார்த்தா வேதாளர் மேலே படலை. அப்போ வந்து பார்த்தா வேதாளர் வந்து பார்த்தா அந்த இருளை ஒரு மாதிரி சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த டானை வந்து பார்த்தா அடித்து அங்கேயே வீழ்த்திடுற அப்படி. அப்புறம் லைட் வரும்பொழுது அந்த டானுடைய நண்பர்களை ஒரு மாதிரி திரும்ப சுவிட்சை போடும்போது லைட் வரும்பொழுது தான் டான் இப்படி விழுந்து கிடக்கிறதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. டான் வச்சுருந்தா அந்த கன்னையுமே ஒரு மாதிரி காணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சரி இவன் எப்படியோ போயிட்டு போகிறான் அப்படின்ட்டு தாங்களாக தான் அங்கேருந்து தப்பிக்கணும்னு நகைகளை எடுத்துகிட்டு வெளியே வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த துப்பாக்கியை வச்சிருந்தது வேதாளர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மடக்கி ஒரு மாதிரி பிடிச்சிடுறது அப்படி. ஸோ இங்கே தப்பு நடந்துச்சு எப்படி சுதப்பணும் அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டானுடைய ஆட்களை ஒரு மாதிரி அப்படியே போகிறாங்க. திரும்ப டானையுமே கொண்டு போய் ஜெயிலில் அடிச்சிடுறாங்க. ஸோ வேதாளருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது அந்த தாடியை அகற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1964 அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில கைதிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பி வெளியோடினாங்களாமா. ஸோ அவங்களுக்கு வழிகாட்டினது இந்த டானுங்கிற நபர் தான் நம்ம. ஆனால் திரும்ப எப்படியோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டானை சிறையில் அடிச்சிருக்கு அப்படி. அப்படி தான் இந்த டானுக்கு இந்த வேதாளர் தெரியும். வேதாளருக்கு இப்போ ஞாபகம் வந்து அந்த விஷயத்த அங்கே ஒரு மாதிரி டயனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து ஒரு மாதிரி அந்த டானை காமிக்கிறாங்க. அவன் தன்னோட முகத்தை அவனே பார்த்துக்கலாம், இப்போ 1-2 இந்த முத்திரை அப்படின்னு ஒரு மாதிரி வேடிக்கையாக ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி அந்த கதையை அங்கே மொத்தமாக முடிக்கிறான். ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு கதை தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.